ராஜசேகர் உங்களிடம் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். வணக்கம். இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் ஒவ்வொரு முறையும் ரியல் எஸ்டேட் தொழில ஏதாவது ஒரு தேக்க நிலை வரையெல்லாம் ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவோம். இந்த தொழில் எப்படி தூக்கி நிப்பாட்டுறது? ஆக்சுவலா நான் வந்து ரியல் எஸ்டேட் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்புல ஃபெய்ரா கூட்டமைப்புடைய தேசிய செயலாளராக இருக்கேன். நான் இந்த தொழில் எப்படி பண்றேன்னா, முதல்ல நேர்மையா பண்றேன் ரியல் எஸ்டேட் தொழில. இந்த தொழில் 2016 ரியல் எஸ்டேட்ல பயங்கரமான ஒரு தேக்க நிலை. இனிமே வந்து பஞ்சாயத்து அப்போடு விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அரசாங்கம் ஒரு சட்டம் ஒன்று போடுது, இனிமே ரியல் எஸ்டேட் தொழிலே பண்ண முடியாது. ஆனா அந்த மாதிரி நேரத்தில் ஒரு முடிவு பண்ணேன், இந்த தொழிலை நல்ல நிலைமைக்கு கொண்டு போன என்ன பண்ணலாம். ஒரு கால் கிரவுண்டு அரை கிரவுண்டு தான் அரசாங்கம் விற்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டுட்டாங்க. ஆனா கால் ஏக்கர் அரை ஏக்கர் விற்கலான்னு ஒரு முடிவு பண்ணி, ஒரு விவசாய பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணேன். 2016 நவம்பர் 16 அப்புறம் நாங்கள் பண்ண ஒரு முடிவு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1200 பேரை இந்த விவசாய பண்ணையை நாங்கள் வாங்க வச்சிருக்கோம். அதாவது விவசாய பண்ணனா இடம் யார் வேணாலும் விற்கலாம், வாங்குற இடம் பாதுகாப்பாக இருக்கா பராமரிப்பு இருக்கா இதுதான் முக்கியம். வாங்கக்கூடிய சொத்து பாதுகாப்பாகவும் இருக்கணும் பராமரிப்பாகவும் இருக்கணும். ஒரு என்ஆர்ஐ கிளைண்ட் ஏதோ ஒரு இடத்த வாங்கி போடுறாங்க, வாங்கி போடுற இடம் 6 மாசம் கழிச்சு வந்து பார்த்தா முள்ளு முளைச்சு கிடக்குது, செடி முளைச்சு கிடக்குது, நம்ம சொத்து பாதுகாப்பு இல்லாம இருக்குது. அதுல யாரோ ஒருத்தர் கொட்டா போட்டுக்கிட்டோட உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை இல்லாம கிங் மேக்கர் கம்பெனியில இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு முதல்ல 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 ஆண்டுகள்ல மக்கள் சேவையில 15 ஆண்டுகள்ல 94,000 வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்களை வச்சிருக்கோம். எங்க கிட்ட வாங்கக்கூடிய ஒரு கிளைண்ட்டுக்கு முதல்ல பாதுகாப்பு தரோம், ரெண்டாவது பராமரிப்பும் தரோம். பாதுகாப்பு எப்படி தரோம்னா, வாங்கக்கூடிய சொத்துல இப்ப 1/4 ஏக்கர் வாங்குறாங்கன்னா அந்த 1/4 ஏக்கர் சுத்தி 4 போட்டு பென்சிங் போட்டு, சுத்தி கம்பி வேலி போட்டு, கேட்டு போட்டு, உள்ள மரம் வச்சு, மரத்துக்கு அடியில ட்ரிப்ளிகேஷன் போட்டுட்டு 3 வருஷம் பராமரிச்சு தரோம். இந்த 3 வருஷம் பராமரிப்புக்கு எந்த கிளைண்டும் எங்களுக்கு எந்த சர்வீஸ் காசும் கொடுக்க தேவையில்லை. என்ன காரணம்னா, ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு உண்டான கேப்பு 15 அடி இருக்கும். அந்த 15 அடியில ஊடு பயிர் பண்றோம். ஊடு பயிர்னா இந்த தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி போட்டு அதுல வரக்கூடிய ஈல்டு எடுத்து தான் அந்த மரத்தையும் வளர்த்து தரோம். சோ பாதுகாப்பும் பண்ணித்தரோம் பராமரிப்பும் பண்ணித்தரோம். இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு சிசிடிவி கேமரா வேற போடுறோம். சோ வாங்கக்கூடிய கிளைண்ட் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. இப்ப அவர் என்ஆர்ஐ கிளைண்டா இருந்தாலும் சரி, எந்த கண்டத்துல இருந்தாலும் அவரு பயங்கரமான ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவரோட சொத்தை வந்து அவருடைய நேரடி கண்காணிப்புல அவருடைய கேமரா அவருடைய செல்லுல பாத்துக்கலாம். இப்படி பண்றதுனால இந்த 3 வருஷமா இன்னைக்கு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா பண்ண நிலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்குது இந்த கிங் மேக். கிட்டத்தட்ட 1200 பேரை விவசாயம் மாத்திருக்குங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்ப நீங்க கேட்டீங்க இந்த கொரோனாவுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்க, ரியல் எஸ்டேட் எப்பெல்லாம் தேக்க நிலை வருதோ அப்பெல்லாம் நாங்க ஏதோ ஒரு காரணத்தை எடுத்து இதை பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும்னு ப்ரூஃபும் பண்ணிருக்கோம். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு காமிச்சிருக்கோம். அதனாலதான் இந்த 1200 பேரை சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வாங்க வச்சிருக்கோம். அடுத்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்கோம். இந்த கொரோனா நமக்கு என்ன பாடத்தை கத்து கொடுத்துருக்குன்னா, கொரோனான்னு சொன்னதை அத்தனை பேர் ஓடி போய் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், வீடை வாங்கிடணும், சொத்தை வாங்கிடணும், யாரும் ஓடி போய் நிக்கல. ஊரை சுத்தணும், உலகம் சுத்தணும்னு யாரும் போய் நிக்கல. ஏதாவது சாதிக்கணும், எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில சாப்பிடறதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு போய் அத்தனை பேரும் மளிகை கடையிலயும் காய்கறி கடையிலயும் பழக்கடையிலும் இப்படி மார்க்கெட்ல தாங்க அத்தனை மணியும் கீவு கட்டி நிக்கிறாங்க. என்ன கத்து கொடுத்துருக்கீங்களா, நாளைக்கு நீ உயிரோட இருக்கும்னா இன்னைக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணும். என்ன வேணும், விவசாயம் பண்ணியிருந்தாங்கதான் சாப்பிட முடியும். அப்ப விவசாயம் இல்லைன்னா நாடு ஒண்ணுமே இல்லாம போயிடும். இந்த நாடு வந்து விவசாயம் இருந்தா மட்டும்தான் நிச்சயமா நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்கு. அதனால இந்த நேரத்தில் ஒரு நான் கத்துக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வந்து வாழ்வாதாரம் எல்லாம் மேம்படும் நினைச்சு அத்தனை பேரும் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு அழிச்சுட்டு இருக்கிறது தான் உண்மை. கிராமத்தில் இருக்க அத்தனை பேருமே கொரோனாவை பத்தி யார் பேசினாலும் ஒண்ணு பெரிய விஷயமே எடுத்துக்கல. ஏன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு கிராமத்துல, எல்லாம் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டுருக்காங்க. ஆனா இந்த நகர்ப்புறத்துல பீஸா பர்கர் இப்படி பல விஷயமான சாப்பிட்டு நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நமக்கு கொரோனா கத்து கொடுத்த பாடம் இனி இயற்கையான முறையில விவசாயம் தான். ஐயா நம்மாழ்வாருடைய வழியில சொல்ற மாதிரி மழுங்கடிக்கப்பட்ட மரபு வழி வேளாண்மையை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு மண்வெட்டி தேவை. அந்த மண்வெட்டி தான் இந்த கிங் மேக்கர்.
அதனால வருங்காலத்துல இனி விவசாயம் தான் தலை தூக்கி நிற்கும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு புதிய புரட்சி விவசாயத்துல பண்ணணும்னு சொல்லி இப்ப நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் ஒரே இடத்துல. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் ஒரே இடத்துல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேண்ட்ல பண்ணிடுறோம் கால் ஏக்கருக்கு, அதுல விவசாயம் பண்ணி தரோம், மரம் வச்சு தரோம், பயிர் பண்ணி தரோம். புதுசா என்ன பண்றோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இதுல என்ஜாய்மெண்ட் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸ், ஒரு கேளிக்கை விடுதி, ரிசார்ட். வாங்கக்கூடியவங்களுக்கு லேண்டும் கொடுக்கறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கேளிக்கை விடுதி அதாவது ரிசார்ட்டும் பண்ணித்தரோம். சோ அதனால இனிதான் பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு முழுசா இருக்குதுங்க. வரக்கூடிய காலத்துல ரியல் எஸ்டேட் தொழில் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா தலை தூக்கி நிக்கிறதுங்கிற எனக்கு 100% கான்பிடன்டான தன்னம்பிக்கை இருக்கு சார். ஒரு தலைவர் வந்து நம்ம எந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும்னு சொல்றோமோ அதை பொறுத்து தாங்க நமக்கு கீழே இருக்கவங்க அத்தனை பேருமோ அதே கான்பிடன்டோட செயல்படுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இதுக்கு. நிச்சயமா ரியல் எஸ்டேட் தொழில் தலை தூக்கும், மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமா ஒரு நல்ல விஷயத்தை நாங்க எடுத்து சொல்லியிருக்கோம். நீங்களே அதை பல பேருக்கு சொல்லி இந்த ரியல் எஸ்டேட் தொழில் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகும்னு சொல்லி நீங்களும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும் சொல்லி நன்றியோடு விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.